வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பாத யாத்திரையாக வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருக பெருமானை மனமுருக வழிபாடு செய்தனர். இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கே நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. காலை 7:30 மணிக்கு அஸ்திர தேவர் தீர்த்தவாரி நடைபெற்ற நிலையில் கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு வந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து அலகு குத்தியும் காவடி சுமந்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் வேண்டுதல்களை நிறைவேற்றினார். முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் திரண்ட பக்தர்கள் அதிகாலையிலேயே கைகளில் சூடம் ஏந்தி அரோகரா கோஷத்துடன் சூரிய பகவானை வழிபட்டனர். மலையடிவாரத்தில் பால் காவடி, மயில் காவடி, இளநீர் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து தைப்பூச திருவிழாவை ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினார். சுமார் 5 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு மூலவருக்கு அதிகாலையிலேயே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. படை வீடான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரண்ட பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த முருகனை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பொது தரிசன வழி முழுமையாக நிரம்பி மாட வீதியில் பக்தர்கள் குவிந்ததால் பக்தர்கள் ஆபத்தான முறையில் சுற்றுச்சுவர் மேல் ஏறி சென்றனர். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதலே குவிந்த 100,000+ பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் முருக பெருமானை தரிசனம் செய்தனர். மேலும் பால்குடம் மற்றும் காவடி சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தினர். மாவட்டம் போடி நாயக்கனூரில் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் தங்க கவசத்துடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி செல்லிப்பட்டு சீர்செல்வ முருகன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு 57ஆம் ஆண்டு தீமிதி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்து வந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். என்றழைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகில் உள்ள கழுகுமலை அருள்மிகு கழுகாச்சல மூர்த்தி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மேலும் சிலர் அலகு குத்தியும் பறவை காவடி சுமந்தும் அரோகரா முழக்கத்துடன் கிரிவல பாதையை சுற்றி வந்து நேர்த்தி கடன் செலுத்தினார். பின்னர் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக பயணத்தை தொடங்கினார்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாவூற்று வேலப்பர் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.